ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, அன்பர்களே, நாம் இன்று பாஸ்கா காலத்தின் இரண்டாம் வாரத்தின் திங்கட்கிழமை நிற்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியாக எமக்கு வருவது நாம் மேலிருந்து பிறக்க வேண்டும் என்பதே. எனவே இன்றைய நாளுக்குரிய நற்செய்திக்கு நாம் இப்பொழுது செய்யமெடுப்போம். யோவான் நற்செய்தி 3:1-8 இறைவார்த்தை பகுதிகள். பரிசேயர் ஒருவர் இருந்தார், அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்யலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாய் உமக்கு சொல்கின்றேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என மிக உறுதியாய் உமக்கு சொல்லுகின்றேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகின்றது, அதன் ஓசை உமக்கு கேட்கின்றது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, நிக்கோதேமு என்னும் பெரியவர் யூத தலைவர்கள் ஒருவர் இயேசுவை காண வருகின்றார். இவர் ஏனைய யூத தலைவர்களைப் போல் அல்ல, அவர்களிலிருந்து மாறுபட்டவர். இவர் வந்து இயேசுவிடம் உறுதிபடக் கொடுக்கின்றார், கடவுளிடமிருந்து வந்தால் ஒழிய நீர் செய்யும் காரியங்களை போன்று இவரும் செய்யலாது என்று கூறுகின்றார். அதற்கு இயேசு, மறுபடியும் பிறக்கின்றவர்கள் இத்தகைய செயல்களை செய்வார்கள் என்று கூறுகின்றார். மறுபடியும் பிறத்தல் என்பது நிக்கோதேமுக்கு புரியவில்லை. அதாவது, இந்த உலகத்தில் நாம் பிறப்பது தாயின் வயிற்றிலிருந்து குழந்தையாக பிறப்பது, பின்பு வயதான பின்பு எவ்வாறு மீண்டும் பிறக்க முடியும் என்று கேட்கின்றார். அதற்குத்தான் இயேசு, ஏவரும் மேலிருந்து பிறந்தாலன்றி. அதாவது, கிரேக்கத்தில் உள்ள அந்த வார்த்தைக்கு இணையாக தொடக்கத்தில் இருந்து, அதாவது எது தொடக்கத்தில் இருக்கின்றதோ, ஆண்டவர் கடவுள் தொடக்கத்தில் இருக்கின்றார், அங்கிருந்து அவரிடமிருந்து பிறந்தவர்கள், மீண்டும் பிறந்தவர்கள் ஆகியோரால் தான் இது நிகழ முடியும். அவ்வாறு பிறக்கின்றவர்கள் தான் இத்தகைய செயல்களை செய்வார்கள் என்று கூறுகின்றார் இயேசு. அப்படி என்றால் இது மனித இயல்பை கொண்டது அல்ல, இறை இயல்பை கொண்டது. ஆகவே இயேசுவிலே நாம் காண்கின்றோம் மனித இயல்பும் இறை இயல்பும். ஆகவே இயேசு மேலிருந்து வந்தவர். இந்த மறுபடியும் பிறத்தல் என்று நாம் கூறுகின்ற பொழுது அது இறையாட்சியும் குறிக்கின்றது. இயேசு இந்த நற்செய்தியிலே அதை தெளிவுபட கொடுக்கின்றார். அதாவது, மறுபடியும் பிறந்தாலன்றி இறையாட்சியை நாம் காண முடியாது. ஆகவே இறைவனுடைய ஆட்சிக்கு நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதை அருள்பவர் இயேசு கிறிஸ்துவே. அங்கே ஆவியை பற்றி பேசுகின்றார் இயேசு. காற்று விரும்பிய திசையில் வீசுகின்றது, நாம் உணர்கின்றோம். ஆனால் எங்கிருந்து வருகின்றது, எங்கு செல்கின்றது என்பது நமக்கு தெரியாது. அதே போல்தான் ஆவியால் பிறப்பவர்களும் என்று இயேசு கூறுகின்றார். அவர்கள் அவருடைய செய்களை கொண்டு அவர்கள் கடவுளிடமிருந்து வந்தவர்கள்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவருடைய செயற்பாடானது இவ்வுலகை சார்ந்தது போன்று அல்ல, இறைவனுடைய செயற்பாடுகளை காட்டுகின்றபடியால் அவர்கள் ஆவியால் பிறந்தவர்கள். எனவே நாம் இப்போது தூய ஆவியாரின் வருகையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை கொண்டாட எம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் தூய ஆவியால் நடத்தப்படுகின்றோம் என்று சொன்னால் அவருடைய செயற்பாடுகள் எம்மிலே அசைவாட தெரியும். அது நல்ல கனிகளாக, நற்செயல்களாக இந்த சமுதாயத்தில் வெளிக்கொணரப்படும். அதை கொண்டே இவர்கள் ஆவியால் பிறந்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவளும் தூய ஆவியால் பிறந்துள்ளோம். நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியால் பிறந்தவர்கள். ஆகவே சத்தமிட்டு ஜெபிப்பது மட்டுமல்ல தூய ஆவியால் பிறந்தவர்கள் என்று காட்டுவது,
மாறாக எம்முடைய செயற்பாடுகளில் இறையாட்சிக்குரிய நல்ல செயற்பாடுகளை நாம் செய்கின்ற பொழுது அதுவே நாம் ஆவியால் பொந்துள்ளோம் என்பதை இந்த சமூகத்திற்கு காட்டுகின்றது. அதை இறைவன் முன்னம் எம்மை கொண்டு செல்கின்றது. இறைவனால் நாம் பிரியமுள்ள மகனாக மகளாக ஆக்கப்படுவோம். எனவே நாம் இத்தகைய சிந்தனைகளை மனதில் கொண்டவர்களாக மீண்டும் பிறப்பதற்கு எம்முடைய திருமொழிக்கின் வழியாக நாம் எவ்வாறு நீரினாலும் தூய ஆவியினாலும் பிறந்தோமோ அந்த அழைப்பை நாம் மீண்டும் உணர்ந்தவர்களாக எம்முடைய வாழ்வை இயேசுவை ஆழப்படுத்தி வாழ்வோமாக. ஆமென். பாதம் எனக்கு போதும்.